வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விழாக்குள்ளே போயிடலாம். எல்லாருமே தீபாவளியை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடியிருப்பீங்க. தீபாவளிக்கு என்னால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் வீட்டில் வந்து சுச்சுவேஷன் சரியில்லாதனால என்னால் வீடியோவில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. தீபாவளிக்கு நான் எதுவுமே ஸ்பெஷலாக வந்து வீட்டில் எதுவுமே பண்ணலை. பட்டு முன்னாடி ஒரே ஒரு ட்ரைப்ளை கடாய் செட் வாங்கியிருந்தேன் இல்லையா, இப்போ இன்னொன்று ஒன்று வாங்கியிருக்கேன். அதோட சைஸ் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் தான், ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கோம் அப்படின்னா நாலு பேருக்கு உண்டான அந்த குவான்டிட்டி சமைக்க வந்து நமக்கு இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கடாய் வாங்கியிருக்கேன். இதோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் தான். அவங்க வந்து 1200 சொன்னாங்க, நான் வந்து 1000 ருபீஸுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரைப்ளை கடாய் அதோட மேலே இருக்கக்கூடிய அந்த பிளேட்டும் சேர்த்து வந்து வாங்கிட்டு வந்தேங்க. இது வந்து இதுவும் பிஎஸ்எஸ் கோயில் ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினேனே, ஆனால் இது வேறு கடையில் வாங்கினேன். இந்த பெரிய கடாய் வந்து மார்கபந்து, அது வந்து ஒரு ஹோல்சேல் கடை தான். பட் அங்கே இந்த மாதிரி சின்ன சைஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஒரு கடையில் வந்து வாங்கினேன். அதுவும் பிஎஸ்எஸ் கோயில் ஸ்ட்ரீட்லேயே ஒரு 4-5 பாத்திர கடை தள்ளி தாங்க வாங்கினேனே. இதே நம்ம ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னா வந்து 2000 இல்லைனா 1800 அவ்வளோ ரேஞ்சில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. நாம் கொஞ்சம் பொறுமையாக வந்து வெளியவே பார்த்து வாங்கணும் அப்படின்னா சூப்பரான குவாலிட்டியான ஒரு ட்ரைப்ளை கடாய் வந்து நமக்கு கிடைக்குங்க. நல்ல ஹெவி வெயிட் இருக்குது. இது வந்து 2 kg கிட்டே இருக்குது, அதாவது மேலே இருக்கிற மூடியோடு சேர்த்து அதோட வெயிட் வந்து 2 kg இருக்குது. இதுக்கு முன்னாடி வாங்கின பெரிய கடாயோட வெயிட்டும் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 kg இருக்குது, அதாவது மேலே இருக்கிற பிளேட்டோடு சேர்த்து. சமையல் வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிருத்திகை அன்னைக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து சஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எத்தனை பேர் சஷ்டி விரதத்துக்கு விரதம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே கூட இருக்கேன். எங்கள் ஊரில் வந்து ரொம்பவே சிறப்பாகவே சஷ்டி விரதம் வந்து கடைப்பிடிப்பாங்க. அதே மாதிரி கோயிலில் சூரசம்ஹாரம், அதுக்கப்புறம் வந்து ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். அப்போ குட்டி இந்த கடாயை வந்து வாங்கினேன் இல்லைங்களா, அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேபிளில் வந்து நல்லா வாஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கான். நான் சொன்ன கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வைப்பா அதுவே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நானே வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் வச்சுட்டு அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்ருக்கான். எங்கள் வீட்டில் நான் தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே போயிட்டேன், ஏதோ வேலையாக இருக்கேன், கொஞ்சம் உடம்புக்கு முடியல அப்படின்னா கூட எங்கள் வீட்டில் குட்டீஸ் வந்து ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. அரிசி மாவு வந்து இல்லை எங்கிட்ட, அதனால் உளுந்து வடைக்கு வந்து வெறும் உளுந்து மாவு மட்டும்தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிருத்திகைக்கு எடுத்த விலாகும் என்னால் வந்து போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் எதுவுமே வந்து விலாகும் எடுக்கவே இல்லைங்க. அரிசி மாவு போடாமே உளுந்து வடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் வந்தது. நமக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். வீட்டில் எவ்வளவு தான் நம்மக்கிட்ட ஒரு பணம் இருந்தால் கூட நமக்கு தேவையான ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னா நமக்கு எந்த ஒரு வேலையுமே செய்யவே தோணாது. அந்த மாதிரி தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் ஒரு 10 நாளாக கிட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு தினமுமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படி வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. தீபாவளி டைமில் கூட எங்களால் வந்து டைம் வந்து வீட்டிலலாம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி மனநிலை கிடையாது. மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மூடு பணியில் வந்து மனசு வந்து அப்படியே வந்து மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எப்படா சூரிய ஒளி வந்து நமக்கு நம்ம மேலே படும், நம்ம எப்படி வெளிச்சத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கம். தினமுமே அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருக்கிற வரைக்கும் தாங்க லைஃப் ரொம்ப வந்து பெட்டராக இருக்கும். ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா அங்கே என்னென்ன சுச்சுவேஷனில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டால் அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. எப்படா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும் அப்பாவை அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் தான் இருக்கே. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப வந்து அதிகமாக வந்து சளி பிடிச்சது, கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்தது.
அதுக்கப்புறம் தான் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். சரி ஓகே க்யூர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் ஐசியூவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாமல் கொஞ்சம் வந்து ஏன் வந்து டல்லாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ண போய் பிளட்டில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. எப்போவுமே நம்மளோட ஹெல்த்தில் வந்து நம்ம ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கணும். ஹெல்த்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் வந்து பார்த்திங்கன்னா பணம் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்மளோட உடல்நிலை நல்லா இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்கவே முடியுமே. பணம் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி வரோம் நாளைக்கு போவோம். ஸோ வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய சொத்து அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட உடல் நலம் தான். அதாவது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து ரொம்பவே மேனேஜ் பண்ணுவோம். உடலில் வந்து எந்த ஒரு வலியும் வராத வரைக்கும், ஏதோ ஒரு வலி வந்தது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னாவே நம்மளோட மொத்த சிந்தனையுமே நம்மளோட ஹோல் பாடி அதை பற்றி தான் யோசிப்போமேங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் டல்லாக இருக்காருன்னா ஆக்சிஜன் லெவல் எப்போவுமே 100 இருக்கணும், அதில் வந்து 20 வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடலில் இருக்குது, அதில் ஒரு 20 வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. எனக்காக நீங்கள் எல்லாருமே என்னோட அப்பாவுக்கு வந்து சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரேயரும் கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு குணமாக்கும், எங்கள் அப்பாவை குணமாக்கும். ஏன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம மன உளைச்சல் மட்டும் ஆகவே கூடாது, நம்மளோட நெகட்டிவ் திங்கிங் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கவே கூடாது. அந்த டைமில் அழுவுறது, ரொம்ப புலம்புறது, அவங்ககிட்ட போய் ரொம்ப அழுது கஷ்டப்படுறது அந்த மாதிரி இல்லாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணோம் கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எண்ணங்கள் தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் நடக்கிறப்ப நமக்கு வந்து ரொம்பவே கை கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எதெல்லாம் பேசுகிறோமோ அதெல்லாம் தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் எப்போவுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். தினமுமே நான், தம்பிங்க, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் மாற்றி மாற்றி இருந்துட்டு கடவுளை வந்து வேண்டிட்டு அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. பூஜையெல்லாம் முடிஞ்சுது. முடிச்சுட்டு வந்து சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், தம்பிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆம்லெட், ஆனால் வந்து நைட்லலாம் வாங்கியே ஸ்டே பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து கோல்ட் ஆயிடுதுன்றதுனால அவனுக்கு மட்டும் ஆம்லெட் போட்டு எடுத்துக்கிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து நைட்டு ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அது வரைக்குமே குழந்தைங்க கொஞ்சம் தனியாக இருந்து மேனேஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பால் எல்லாமே காய வச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நானும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு. 1/2 day லீவ் போட்டிருக்கேன். அப்பா கொஞ்சம் நல்லா இருக்கிறப்பே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே வந்து திடீர்னு எனக்கு ஒரு பிளான் வந்தது. அதாவது கொஞ்சம் நகை வேலைலாம் ஏறுது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஜுவல்லி எடுத்து வச்சுட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அந்த மாதிரி யோசித்து தான் வந்து பார்த்திங்கன்னா மகா அப்பா சொன்னார், நீ கொஞ்சம் வச்சுருக்க இல்லையா, இது எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் வந்து லாக்கரில் வச்சாலும் ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும், அதனால் ஜுவல் லோன் வச்சு நம்ம அந்த காசில் எடுத்துகிட்டு போயிட்டு ஜுவல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கொஞ்சம் ஐடியா கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாத இந்த வருஷத்துல கண்டிப்பா வந்து ஒரு 70,000 கிட்ட ஒரு கிராம் ஒரு தங்கத்தோட விலை வந்து ஏறும், அதாவது 8 கிராமோட விலை. ஒரு சவரன் வந்து கிட்டத்தட்ட 70,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் சரி நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு பேங்க்கில் வந்து ஜுவல் லோன் வச்சு அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு ஜுவல் வாங்கினேன். கிட்டத்தட்ட நான் வந்து 5 lakhs கிட்டே வச்சேங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு எத்தனை சவரம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டோடு சேர்த்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய சூழ்நிலை வந்து சரியில்லாதனால நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணல. அதையும் கொண்டு போயிட்டு திரும்ப வந்து வைக்க வேண்டிய சூழலாயிடுச்சு. நம்ம வீட்டில் வந்து அவ்வளோவா வந்து ஜுவல் வந்து வச்சுக்கிறதுக்கு சேஃப் கிடையாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வேலை வந்து தோணுச்சு. அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த ஐடியா வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து என்னோடய மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆன பிறகு நான் எத்தனை கிராம் வாங்கினேன், எவ்வளோ வந்து செலவாச்சுங்கிறத